யாரும் கண்களை திறக்க வேண்டாம். மெதுவாக கைகளை பிரித்து கை விரல்களை உங்களது கண்கள் மேல் வைத்து கொள்ளவும். 5, 4, 3, 2, 1, 0. மெதுவாக கைகளை இறக்கிவிட்டு நிதானமாக கண்களை திறந்து உங்களது உள்ளங்கைகளை பார்க்கவும். தியானம் நிறைவுபட்டது. ஆல் கிளாப்ஸ். நமது குரு பிரம்மரிஷி அவர்களை இங்கு எழுந்தருளும்படி கோரினோம். அவர்களும் சூட்சமாக இங்கு எழுந்தருளி நம்மையெல்லாம் ஆசீர்வதித்து நாம் இந்த தியானத்தில் ஆழ்ந்து செல்வதற்கு உறுதுணையாக உதவி செய்துள்ளார்கள். இதற்காக நமது நன்றியை தெரிவித்து கொள்ள அவருக்கு கரவொலி எழுப்புவோம். மற்றும் சூட்சம குருமார்கள் அனைவரையும் இங்கு எழுந்தருள பணித்தோம். அவர்களும் இங்கு எழுந்தருளி தன்னுடைய ஆற்றல்களெல்லாம் இந்த இல்லத்திற்கும் மற்றும் நம்ம தியானம் செய்தவர்களுக்கும் ஆற்றலை வழங்கியுள்ளார்கள். இதற்காக நாம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து கொள்ள கரவொலி எழுப்புவோம். மற்றும் நட்சத்திர நண்பவர்களையும் மேலும் சூரியலோக வாசிகளால் உருவாக்கப்பட்ட ஆஸ்ட்ரல் பிரமிடையும் மற்றும் சப்த சபதங்களால் உருவாக்கப்பட்ட ஆஸ்ட்ரல் பிரமிடுகளையும் காந்தலோக வாசிகளையும் மேலும் விஸ்வமூலத்தால் உருவாக்கப்பட்ட ஆஸ்ட்ரல் பிரபடியும் இந்த இல்லத்தின் மீது நிலைநிறுத்தி தங்களுடைய ஆற்றலை எல்லாம் இந்த இல்லத்திற்கும் தியானிகளுக்கும் சிறப்பாக கொடுத்து நம்மையெல்லாம் ஆழ்ந்த நிலைக்கு தியானத்திற்கு செல்ல அழைத்து சென்றுள்ளார்கள். இதற்காக நாம் அவர்களை கௌரவிக்க கரவொலி எழுப்புவோம். மற்றும் தெய்வீகத்தன்மை பொருந்திய பாதுகாப்பு கவசத்தையும் அழைத்து இந்த இல்லத்திற்கும் நமக்கும் பாதுகாப்பாக இருந்து இந்த தியானத்தை ஆழ்நிலைக்கு செல்வதற்காக உதவிய தெய்வத்தன்மை பொருந்திய பாதுகாப்பு கவசத்திற்கும் கரவொலி எழுப்புவோம். இந்த பகுதியில் இந்த தியானத்தை செய்வதற்கு நமது ஏற்பாடு செய்த திருவாளர் விஸ்வேஸ்வரனையா அவர்களையும் அவர்களது இல்லத்தாரையும் நாம் வாழ்த்தியும் கௌரவித்தும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்ளுவோம். மற்றும் இந்த தியானத்தில் கலந்து கொண்ட அனைத்து தியானிகளையும் நாம் கௌரவிப்பதற்கு கரவொலி எழுப்புவோம். மேலும் நம்மை நாமே கௌரவித்துக் கொள்ள ஆழ்ந்த கரவொலி எழுப்புவோம். தியானம் செய்கிறதுனால நல்ல முன்னேற்றமும் இருக்குது, மனசு வந்து சோர்வு கிடையாது, எனி டைம் பிரகாசமாக இருக்கும், மனசு விரிவடை தன்மை இருக்கும் மனசு. அதில் தான் நான் எந்த வேலையை எப்போனாலும் செய்வேன், எப்போனாலும் ஆக்டிவாக இருக்கும் உடம்பு, மனசு கவலையே கிடையாது, கவலைன்றதே வராது. நான் டாக்டர்கிட்ட போகிறது கிடையாது, உடம்பு சரியில்லை கூட கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவேன், அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அந்த தியானம் பண்ண மூச்சு பயிற்சியிலே கவனிக்க அந்த தியானம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் டாக்டர்கிட்ட போகிறது கிடையாது. எங்கள் வீட்டு குடும்பத்துலேயும் அனைவர்கிட்ட அன்பு செலுத்துகிறேன், வேலை செய்கிற இடத்துலையும் அன்பு செலுத்தின்னுறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய கோபப்படுவேன், அதெல்லாம் கிடையாது, இப்போலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க வேலை செய்கிற இடத்துலையே என்னை கேட்பாங்க, எப்படி நீ இவ்வளோ இதுவாக இருக்கிற அப்படின்னு, அன்பாக நடந்துற எல்லார்கிட்டையும் எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. நான் சொல்லுவேன், அப்போ தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா பிரபஞ்ச சக்தி நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்ன உணர்ந்தேன்னா, பிளாங்காக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம்லாம் வந்தது இன்றைக்கி நடந்ததெல்லாம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிளாங்க் ஆயிடுச்சு. நான் இந்த மெடிடேஷனுக்கு புதிதாக வந்து இங்கே அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போது தியானம் பண்ணதுனால ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரியாக இருக்குது, நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குதாங்க. உங்கள் குரு உங்கள் உள்ளவே இருக்காரு, அவரை நீங்கள் கவனிங்க.
குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குருவை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு கோடி நன்மைக்கு மேல் கோடி நன்மை கிடைக்கும். அதாவது நமக்கு உடல் நலம், அதாவது உடல் நலத்தோடு இருப்போம், நோய் நொடிகள் வராது. அடுத்ததாக மனம் வளம் பெறும். இதனால் நமது சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உருவாகும். இதனால் நமது அன்றாட நம்ம பழகக்கூடிய உறவுகள் மற்றும் வெளிவட்டார நண்பர்கள் இன்னும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சுமூகமாக நம்ம பழகுவோம். அவங்க எதுனா சொன்னால் கூட அதை வந்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அவங்க ஏதோ இன்னும் அறியாமையில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை இந்த தியானத்தில் வந்து உங்களுக்கு அமைதி கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து உட்கார்ந்ததே கொஞ்சம் தாமதமாக வந்தீங்க. இருப்பினும் இந்த தாமதத்திலும் தங்களால் இந்த அமைதியை உணர முடிந்தது என்றால், இந்த அமைதியை நீங்கள் நாளும் பெற என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். மாணவனுக்கு பாடம் கற்பிப்பது வாத்தியாரனுடைய வேலை. அதை படித்து அவன் பாஸ் ஆகி மேலே உயர்வது அவனுடைய வேலை. பிரமிட் தியானம். நாம் தனிநபர் தியானத்தில் அமர்ந்திருக்கிறோம். கூடவே பிரமிட் தியானத்தில் நீங்கள் அமரும்போது 3 மடங்கு சக்தியை பெறுகிறீர்கள். பிரமிட் என்றால் பைரோ ப்ளஸ் மிட். பைரோ என்றால் ஃபயர், நெருப்பு. மிட் என்றால் நடு, மையம். நெருப்பு மையத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது என்று பிரமிடினுடைய பெயர். ஆகவே ஒரு நெருப்பு இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு விஷயங்களை நாம் ஏற்படுத்த முடியாது. ஆகவே இந்த பிரமிட் நெருப்பு என்பது 68 டிகிரி ஃபாரன்ஹீட் இதில் வந்து கிடைக்கின்றது. ஆனால் சுடும் சுடாது அப்படிப்பட்ட ஒரு ஹீட். அந்த ஹீட் தன்மையில் காஸ்மிக் காந்த அலை வீச்சு அந்த மையத்தில் நடக்குது. அந்த காந்த அலை வீச்சு அப்படின்றது இந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்புடையது. நம்முடைய பிரெயினை வந்து சுழற்சி செய்து ஒரு நிலையில், அதாவது தலை உச்சி தன்மையில் ஈர்ப்பு தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அங்கே நடக்கின்றது. அதன் மூலம் நமக்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கவும், நம்மிலிருந்து தேவையில்லாதனங்களை வெளியேற்றவும், நம்முள் புதிய எண்ணங்களை உருவாக்கவும், இவ்வாறு 3 விதமான சக்திகளை பிரமிட் அளிப்பதால் இந்த பிரமிட் தியானத்தை ஐயா தியாகராஜன் ஐயா அவர்கள் 5வது முறையாக உலக மக்களுக்கு அறிவித்து வருகிறார். நாம் அதில் மூழ்கி முழுமையான பலனை பெறுவோம் என்று பிரமிடை பற்றி கூறி என்னுடைய அனுபவத்தையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். இன்று உண்மையில் 25 நிமிடம் தான் எனக்கு கிடைத்தது. முழு நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் மேடம் சொன்ன மாதிரி பேரமைதியை நான் முழுமையாக உணர்ந்தேன். இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிட்டது என்று நேற்றும் ஒரு எண்ணம் இருந்தது, இன்றும் அவ்வாறு இந்த இல்லத்தில் ஏற்பட்டது. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தியானத்தில் வந்து அவர் வந்து நர்ந்தன் வந்தார், உள்ளே வந்து உட்காந்துருந்தார். வந்து உட்காந்துருக்கும் போது நான் தியானம் பண்ணுமா கொஞ்ச நேரம் 1/2 hour அப்படின்னாரு. சரி அங்கிள், நானும் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் என்னை கற்றுக் கொடுத்தாரு. அந்த கற்றுக் கொடுக்கும் போது அவர் கூட நான் தியானம் பண்ணேன். அப்புறம் அவர் சொன்னார், அம்மா பேர் நம்ம அப்படி கேட்கும்போது என் பேர் ரம்யான்ட்டு சொல்லும்போது அவர் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணுமா, நான் உன் கண்ணு முன்னாடி வந்து நான் நடந்து வரேன் அப்படின்னார். நான் இங்கே அனகாபுத்தூரில் தான் வசிக்கிறேன். நான் இந்த தியானத்தை ஒரு 3 வருடம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தியானத்தை கொடுத்த பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறேன். இந்த தியானத்தினால் நான் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறேன். நான் ஏதாவது நினச்சாக்கா அன்றைக்கி அந்த வேலை கண்டிப்பாக நடக்குது. ஒரு கலர்ஸ் தெரிஞ்சது, 2-3 கலர்ஸ், வயலட் அண்டு கோல்டன் கலர். வயலட்டும் கோல்டன் கோல்டன் கலர் வந்தது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அமைதியாக தான் இருந்தது. பிளாக், கம்ப்ளீட் பிளாக் ஆகி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது. இந்த தியானத்தை இந்த பகுதியிலே அறிமுகப்படுத்தி இதெல்லாம் நமக்கு ஏற்பாடு செய்த விஸ்வேஸ்வரய்யாவையும் அவர்களது இல்லத்தாரையும் நாம் வாழ்த்தி கரவொளி மூலம் கௌரவிப்போம். இத்துடன் இந்த தியான நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.